ஹலோ விவாஸ் இன்னும் நாலு மணி நேரம் தாங்க இருக்கிறது சரியாக இன்று இரவு பச்சரிசி மற்றும் துவரம் பருப்பை வைத்து இப்படி மட்டும் ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க செல்வ சேர்க்கையானது உண்டாகும் இது எப்படிங்க சாத்தியமாகும் பச்சரிசி துவரம்பருப்பு வச்சா உடனே செல்வாதிபதியாக நம்ம ஆயிரலாமா அப்படின்னு நீங்க ஒரு சிலர் கேட்பீங்க ஆனா உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முறை முழு நம்பிக்கையோடு இந்த ஒரே ஒரு விஷயத்தை இன்றைய நாள் இரவு சரியாக ஒரு எட்டு மணி அளவுல செஞ்சு பாருங்க அதன் பிறகுதான்

மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்க கண்கூடாக உணரலாங்க ஏன் இந்த அளவுக்கு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பூஜையை கடந்த முறை செஞ்சு பார்த்துருந்தோம் நல்ல ஒரு மாற்றமானது ஏற்பட்டு இருந்தது பொருளாதார ரீதியாக எங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க நிறைய பேர் செஞ்சு பார்த்து அவங்களுக்கும் மாற்றங்கள் ஏற்பட்டு இருந்ததாக ரொம்பவே மகிழ்ச்சியுடன் சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால்தான் இந்த ஒரு அருமையான யூஸ்ஃபுல்லான தகவலை பார்த்திங்கன்னா உங்கள் நாங்க நாங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் மேக்ஸிமம் இது போன்ற பூஜைகளை யாருமே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண மாட்டாங்க ஆனால் இப்படி நம்ம ஷேர் பண்ணுறதன் மூலமாக மற்றவர்களுடைய வாழ்க்கை ஒரு நல்ல மாற்றங்களானது நாம காரணமாக இருப்பது நமக்கும் ஒரு புண்ணியமாக அமையுங்க சோ இந்த ஒரு தீபத்தை பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடியவர்களையும் இன்றைய நாள் ஏற்றி வைக்க சொல்லுங்க அதே போல் பாத்தீங்கன்னா ஓம் குபேராய நமக அப்படிங்கிற இந்த ஒரு திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவையும் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் எப்படி இந்த பூஜையை செய்யணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை அதாவது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அமாவாசை திதியாக அமைஞ்சிருக்குங்க இன்றைய நாள் இரவு சரியாக பார்த்தீங்கன்னா ஏழு முப்பது மணியில் இருந்து எட்டு மணி வரையிலான இந்த ஒரு நேர காலத்தில் ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி உங்களுடைய வீடுகளில் ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க இதன் மூலமாக செல்வ சேர்க்கையானது உண்டாகும் தற்போது இருந்து கொண்டு இருக்கின்ற பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து ஒரு நல்ல மாற்றமானது ஏற்பட ஆரம்பிக்குங்க ஒரு சிலர் கேட்பீங்க வெறும் இந்த பூஜையை செஞ்சால் மட்டும் போதுமா நம்ம வேலைக்கே போகாமல் இருந்தால் கூட இந்த பூஜையை செஞ்சால் பணம் கொட்டுமா அப்படின்னு எல்லாம் ஒரு சிலர் கேட்பீங்க நான் அப்படி சொல்ல வரலைங்க எப்போதுமே நம்முடைய உழைப்பும் இருக்கணும் நம்முடைய உழைப்புக்கு ஏற்ப கொஞ்சம் அதிர்ஷ்டமும் இருக்கின்ற பட்சத்தில் தான் நாம் நினச்சபடி பெரிய அளவுக்கு செல்வந்தர்களாக மாற ஆரம்பிக்குங்க அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இது போன்ற சில பூஜை முறைகளை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோங்க நிச்சயமாக முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்க நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்க முடியும் இதற்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பச்சரிசி துவரம்பருப்பை நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க ஆல்ரெடி உங்கள் வீட்டில் இருந்தால் அதையே கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கடையில் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து வச்சுடுங்க கட்டாயமாக இந்த இரண்டு பொருட்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைய தினத்தில் வாங்கிட்டு வந்து வைத்து வழிபாடு செய்து கொள்ள வேண்டுங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம்தான் இருக்குது மறக்காமல் இந்த பொருட்களை வாங்கிட்டு வந்து வீட்டில் இந்த பூஜையை செஞ்சு பாருங்க சரியாக ஏழு முப்பது மணி அளவில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வந்து ஒரு பெரிய பித்தளை தட்டை எடுத்துக்கோங்க ஒரு பெரிய தட்டு இல்லைன்னா குட்டி தட்டு உங்கள் வீட்டில் எது இருக்கோ அந்த பித்தளை தட்டை தான் நீங்கள் எடுத்து வைக்கணுங்க சில்வர் தட்டில் வைக்கக்கூடாது தட்டில் தான் வைக்கணும் ஸோ பித்தளை தட்டை எடுத்து வச்சுக்கோங்க அந்த பித்தளை தட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பச்சரிசியை கொட்டி பரப்பி வச்சிடுங்க பிறகு அந்த பச்சரிசிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் துவரம் பருப்பை கொட்ட வேண்டுங்க பச்சரிசி துவரம் பருப்பு இரண்டுமே மகாலட்சுமி மகாலெட்சுமியுடைய ஒரு அம்சமாகவே அமைஞ்சிருக்குங்க செல்வத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு பொருளாகவே இருக்கு ஸோ பித்தளை தட்டை எடுத்துக்கிட்டோம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பச்சரிசியை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அப்படியே பரப்பி வச்சுக்கிட்டோம் அதன் மேலேயே பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பையும் கொஞ்சமாக எடுத்து அதன் மேலேயே பருவம் நிரப்பி வைத்து விடணுங்க பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயத்தையும் அதோடு வச்சுடுங்க இந்த ஒரு ரூபாயானது பல மடங்கு பெருகணும் அப்படின்னு மனதார பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்து கொண்ட பிறகு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் அப்படியே வச்சுடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கை எடுத்துக்கோங்க அந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரியை போட்டு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க இந்த தீபத்தை பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு அரை மணி நேரமாவது நம்முடைய வீடுகளில்

தாயாருக்கு உரிய படம் விக்ரகம் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் எடுத்து கிழக்கு பக்கம் பார்த்தவாறு பூஜை அறைக்கு கீழாக வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு இரண்டு படத்திற்கும் விக்கிரகத்திற்கும் பாத்தீங்கன்னா வாசனை மிகுந்த பூக்களை போட்டுட்டு மஞ்சள் குங்குமத்தையும் இல்லை இல்லையென்றால் சந்தனம் குங்குமத்தையும் நீங்க வைத்துட்டு வரலாம் உங்களுடைய விருப்பம்தான் பிறகு பாத்தீங்கன்னா ஒரு வெற்றிலையை எடுத்துக்கோங்க அந்த வெற்றிலைக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு அகல் விளக்கை வச்சுட்டு அந்த அகல் விளக்கில் பாத்தீங்கன்னா பசு நெய் இருக்கு இல்லையா அந்த நெய்யை பார்த்தீங்கன்னா ஊற்ற வேண்டுங்க பிறகு அந்த நெய்யிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயத்தையும் போட்டுக்கணும் நல்லா நபகிச்சிக்கோங்க ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து அந்த விளக்கில் போட்டுட்டு நெய்யை ஊற்றிட்டு பஞ்சு திரிய போடணும் நம்ம ஃபஸ்ட்டு அந்த பச்சரிசியையும் துவரமருப்புலையும் வச்சது வந்து நல்லெண்ணெய் ஊற்றணும் இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெய்யை ஊற்றணும் நல்லா டிஃப்ரெண்ட் புரிஞ்சுக்கோங்க மாற்றி செஞ்சிடாதீங்க இந்த விஷயத்தை மட்டும் சரியாக செய்யுங்க அப்போது தான் முழுமையான பலன் கிடைக்கும் பிறகு அந்த ஒரு தீபத்தையும் ஏற்றி வச்சுருங்க இந்த தீபமும் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அணையாத வகையில் நீங்கள் தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க இந்த தீபத்தை ஏற்றும்போது ஓம் ஸ்ரீ குபேராய நமக ஓம் ஸ்ரீ குபேராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மூன்று முறை உச்சரித்த பிறகு இந்த தீபத்தை நீங்க ஏற்றி வைக்கலாங்க பிறகு உங்க வீட்ல இருக்கக்கூடிய சில்லறை காசுக்களை வைத்து நீங்க அர்ச்சதை செய்துட்டு வரலாம் மகாலட்சுமி தாயாருடைய படமாக இருந்தாலும் சரி குபேரருக்கு உரிய படமாக இருந்தாலும் சரிங்க அர்ச்சதை செய்துட்டு அவங்களுடைய பாதத்திற்கு கீழாகவே பார்த்தீங்கன்னா காசை வச்சுட்டு வாங்க இவ்வளோதான் காசு வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது உங்கள் வீட்டில் எவ்வளவு சில்லற காசுகள் இருந்தாலும் பரவாயில்லங்க அந்த காசுக்களை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காசாக எடுத்து ஓம் ஸ்ரீ குபேராய நமக இல்லைன்னா ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை உச்சரித்து கொண்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாணயமாக எடுத்தெடுத்து அந்த இரண்டு கடவுள்களுடைய பாதத்திற்கு கீழாக வச்சுடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் பூஜையை முடித்து கொள்ளலாம் இவ்வளவு தாங்க ரெண்டு ரெண்டு தீபத்தை தான் நம்ம ஏற்றி வைக்க போகிறோம் இந்த இரண்டு தீபம் ஒளியானது எப்படி பிரகாசமாக இருக்கிறதோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா வெளிச்சத்தையும் பிரகாசத்தையும் பார்த்திங்கன்னா கொண்டு வரக்கூடிய வகையில் அமையப்போகிறது ஸோ மறக்காமல் இந்த இரண்டு தீபத்தையும் பார்த்திங்கன்னா இன்றைய நாள் ஏற்றி வைத்து கொள்ளுங்கள் நிச்சயமாக முழு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நம்பிக்கையோடு செஞ்சவங்களுக்கு நிச்சயமாக பலன் கிடைச்சிருக்கு நீங்களும் மறக்காமல் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க ஒரு அஞ்சாறு நாளுக்குள்ள பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உணரலாங்க நிச்சயமாக அப்படி உணருகின்ற தருணத்தில் மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் தான் மற்றவர்களும் இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வருவாங்க ஸோ மறக்காம உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க பிறகு நாளை மறுநாள் பார்த்திங்கன்னா அந்த பச்சரிசியையும் பருப்பையும் பார்த்தீங்கன்னா காக்கைகளுக்கு பறவைகளுக்கு உணவாக வச்சுட்டு வரலாங்க அந்த விளக்கை எடுத்து நீங்க மீண்டும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி ரொம்ப ரொம்ப எளிமையாக இந்த விஷயங்களை செஞ்சு பாருங்க நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படுவதை உங்களால் பரிபூர்ணமாக உணர முடியுங்க நம்ம நிறைய விஷயங்களை செல்வம் சேரணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருப்போம் இந்த ஒரே ஒரு விஷயத்தை இறுதியாக செஞ்சு பாருங்க நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படுவதை உணர முடியும் அதன் பிறகு நீங்களே ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா அமாவாசை நாட்களுடைய இரவு நேரத்தில் இந்த பூஜையை செய்வதற்கு ஆர்வம் காட்டுவீங்க அதுலையும் இன்றைய நாள் என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்வத்தை ஈர்க்கக்கூடிய குபேரருக்கு உரிய வியாழக்கிழமை அன்றே பார்த்திங்கன்னா இந்த ஒரு நாளும் சேர்ந்து வந்திருக்கு அதனால தான் இது இன்னும் தனி சிறப்புகளோடு இருக்கிறது ஸோ மறக்காமல் இன்றைய என்னளை மிஸ் பண்ணிடாதீங்க இன்னும் நாலு மணி நேரம்தான் இருக்குது சரியாக பூஜையை செஞ்சுடுங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ